ஹாஸ்பிட்டல் முன்னாடி உள்ள கீழே சரணேன், மேலே வரேன் ஒருத்தன். இன்னொருத்தர் அங்கே, இன்னொருத்தர் இருக்கான் பார்த்து. ஆ, வெளியில் இறங்கண்ணே. ஓ, முன்னாடி இருக்கேன், ஸ்டெப்பில் இருக்கேன். நினைக்கிறேன் சுத்துவோமா, சுத்தன இந்த பக்கம் இல்லைன்னா யார் அடிக்கும்? என்ன பண்ணலாம் ஜவ்? யார் அடிப்புமா? எங்கே நிற்கான்னு தெரியுது, தெரியல எங்க நிக்கேன்னு தெரியல. கீழே ஜாடியாச்சு. என்னையா பார்த்து உள்ள கேட்டியா? உள்ள இல்லைன்னா அடுத்த அப்பார்ட்மெண்ட் யார் இருக்கேன்? மூட்டையில் இருக்கு லூட்டு. என்ன வச்சிருக்கீங்க? 6x6 M7 அங்கே ஒருத்தன் இங்கே க்ராஸ் ஆனங்கிட்ட இந்த இடத்துல. Enemies ahead. Enemies ahead. அஸ்வின் பார்த்து அந்த இடம், அந்த இடத்துக்கு வருவான். நான் மேலே வந்தான். M4 புல்லட்டு, M4 புல்லட்டு நான் தரேன். அந்த பில்டிங் ரெண்டு கீழே ஜானே, ஹெட் ஷாட் ஒன்று போட்டேன். M4 புல்லட்டு நான் தரேன். எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ. முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஹெட் ஷாட் ஒன்று வாங்கினேன் பேக்கில். உண்மையிலே பாட்டா பாட்டு மாதிரி சொல்லியானா? அஜய் நான் உள்ள இருக்கேன். இந்த பாட்டு கீழே ஒன்று பாடி கிடக்கு. இல்லை இல்லை, வேற ஒருத்தன் எனிமி. நீ சொன்ன கரெக்டா, கீழே ஒருத்தன் அவன் வெளியில் இருக்கான். ஏய் அஜோ, ஏய் நேடு போட்டான் பார்த்து. ஸ்மோக் போட்டு யார் பார்த்து? ரெண்டு பேர் கேட்டாச்சோ. என்ன வேற என்ன வேற ஸ்பாடு? ம், பார்த்து. நான் இந்த இங்கே உள்ள கவரில் இருக்கேன். இங்க
நேர் எடுத்தேன். நேர் டவுனுக்கு எவ்வளோ அடி வாங்கிட்டேன். ஒன்னும் முடிச்சு விட்டானாலே. இந்த டவர்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப வேற அந்த ஓடியா பார்த்தாச்சோ. டேய் 6x கேம் சச்சிக்கிட்டியா? கீழே இறங்கி போகணும் நான் தோணுது. கேட்டியா ஸ்பின்னு? அந்த சைடு எடுக்கு. நான் சென்ட்ரலில் ரெண்டு பேர் வேணும்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்திருந்தேன். பார்த்துவோம் எவ்வளோ நாள் தெரியும். அதான் பயமாக இருந்து ஓகேடா முடிச்சுட்டு டிடிஎம் போட்டுட்டு போமா நாளைக்கு அடுத்து. இல்லவே இல்லை அது.
புரியலடா. விட்டு விட்டு தான் கேக்குது இவன் கேட்ட. ஒரு கூட சொல்லு ஆஸ்பின். மெசேஜில் ஒரு டைப் பண்ணியா? ஒன்றும் கேட்கலையா? நான் பேசுறத கேட்கல ஜோ. ஜோ கேக்குது உனக்கு? நீ ஹெட்செட்டை மாற்றிவேன் இல்லைனா செடி விட்டு வர மாதிரி தெரியல. விட்டு விட்டு தான் கேட்குதா? கேக்குதானா? ம், இப்போ கேட்குதுவேன். குயிக்காக வாங்கிடுவேன். ஓடி போகணும். ஆமாடே, வண்டி எடுத்துகிட்டு போகிறதா ஓடி போகிறதா ஒரு இல்லை. பைக்கை எடுத்துகிட்டு பேக்கில் போட்டா விரட்டிட்டாரான்னு கேட்டேன். விரட்டிட்டு வந்த மருந்து இல்லையா? நேரு வர விரட்டிட்டு அப்போ பிள்ளை இனி சுத்த வேண்டியதா இன்னைக்கு? அடுத்து சொன்ன பேர் சோனி சாதிச்சு கேட்டியா? எனக்கு ஹெல்மெட்டை பார்த்தியா? ஃபர்ஸ்ட் எய்டு இல்லை, ஒன்று ஒன்று இருக்கு. ஆனால் காரில் சுற்றிட்டு இருக்கேன் கேட்டியா? அதான் நான் பார்த்தேன், டேக்ஸி அண்ணா இறங்கினானா? ஏய், இந்த இடத்துல enemies அந்த ahead இடத்துல enemies தலை ahead தெரிஞ்சு. பாத்தியா?
அன்னைக்கு அவனை ஃபுல்லாக தான் ஹேரி பண்ணுறேன். டியோ செத்தானே. அது ஏட் அப்படியே அம்மா அப்படியே ரேங்க் பண்ணுறேன். மேரி பாட்டியா அண்ணா கிடைக்கேன். இவன் அந்த காரில் ஓவராக ஓடிட்டு இருந்தான். அவன் அடியா இவன் தான் ஒரு ஸ்கோர் ஒரு டியோ அடிச்சேன் பேக்ரவுண்ட் அடிச்சேன். சேட் ஸ்மோக் போட்டு இதாக இருக்குல்ல. இல்லை தேர்ட் பிளேஸ் கிட்டியா தேர்ட் பிளேஸ். ஆமாம் டியோ வர்சஸ் டியோ. ஏன்னா ரைட் சைடில் ஒரு அடி வந்துல்ல ஃபர்ஸ்ட்டு. இல்லை ரைட் சைடில் ஒரு அடி இல்லைடா, ரைட் சைடில் இருந்து ஒரு அடி விழுந்த மாதிரி இருந்து. ஆமாம் தெரியல, பார்ப்போம். இவனும் டிஏ விளையாடி விளையாடி கேடி பெரிய இவனுக்கு 3.4 KD 10 மேட்ச் விளையாடிருக்கேன். வேற லெவல் கிட்டே ரெண்டு பேரும் சூப்பராக ரைடா இருந்தான். அவன் ஒருத்தன் அவன் பாட்டு தான் கேட்டே. அவன் பெரிய பிளேயர் இல்லை. மட்டும் எப்படி தான் சொன்ன கரெக்டாக அமைதுன்னு தெரியல கேட்டியா அஸ்வின். காரில் சுற்றுனா அந்த பாட்டு போயிடாதான் கேட்டியா. அவன் கீழே வீட்டில் தானே இருந்தேன்.
எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு தான் பெட்டின்னு நினைக்கிறேன். என்ன கவர் ரிஜ் வேற டாப்பு சோனியோட தான். இவனு ராசி பெருச்சு இல்லடி, காரில் சுற்றிட்டு நடந்தானே இவனை கேட்டியா? கார் இருந்தால் கொண்டு விட்டுருக்கானே ஹஸ்பின். சோஃபாவில் இருக்கா இல்லை? நான் காரில் சுற்றிட்டு இருந்தேன். அது வேற ரெண்டு பாவங்க. இவனு இப்போ தலையில் அடி விடணும்னு தோணுது. அண்ணா போனான் அந்த கண்டா. நீ ஆப்போசிட்ல ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கிய, சோலோவை பார்த்துட்டு இருக்கிய. ஓ ராவணம் இவன் பார்த்தானோ? அடிச்சு போச்சானோ? அஞ்சு கிலோ அடியோ தானே. சரிதான் அஜோ, நீ சொன்ன சரிதான். இவன் தான் கீழே இருந்துட்டு அடிச்சிருக்கான் தெரியாமல். அந்த செல்ல இருந்து அடிக்கான்னு சொல்லிட்டு இந்த செல்ல இருந்து கீழே ஏற்றிருக்கேன்.